ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடையில பாண்டியர் கால பண்பாடை பத்தி பார்ப்போம். பாண்டியர்கள் வந்து இந்தியாவுக்கு என்ன கொடை வழங்கியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில் தான் முதலாம் சடையவர்மனின் தலைமையில வந்து பாண்டியர்கள் வந்து எழுச்சி பெறுறாங்க. சிறந்த மன்னர்கள் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன், முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன், முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன். சான்று வந்து கோப்பெருஞ்சிங்கனின் வயலூர் கல்வெட்டு. ஆட்சி முறை, நாட்டோட தலைவர் வந்து மன்னன். இந்த மன்னனுக்கு உதவ ஒரு அமைச்சரவை இருக்கு, அதோட நேம் வந்து மகா மந்திரர். படைத்தலைவர் சேனாதிபதி, படையின் பொதுவான தலைவர் மகா சாமந்தன், அரண்மனை பணி கண்காணித்தவர் அகப்பரிவர முதலி, திருவாசல் முதலி, வரி வசூல் செய்த வருவாய் அதிகாரி, புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி, தலைமை அதிகாரி திணைக்கள நாயகம், வரி நிர்ணயம் செய்வோர் நாடு வகை செய்வோர், வரித்தண்டல் அதிகாரி வந்து முதலி. இந்த நாடு வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க: மண்டலம், வளநாடு, ஊர். வளநாடு வந்து மதுரோதய வளநாடு, ஸ்ரீவல்லப வளநாடு, பராந்தக வளநாடு, சுமிதரண வளநாடு, அப்படி நான்காக பிரித்ததாக கல்வெட்டு சான்று வந்து கூறுகிறது. படைப்பிரிவுகள், பாண்டியர் காலத்தில் நான்கு படைப்பிரிவு இருந்தது: யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. அவசர காலத்தில் உதவ முனையுதிர் மோகர், தென்னவன் உதவிகள் என இரண்டு படைகள் இருந்தன. படைப்பாசறையை கண்காணிக்கும் அதிகாரி ஆராய்ச்சி நாயகம். நீதித்துறை, நீதித்துறை வந்து தர்மாசனம் எனப்பட்டது, இதோட தலைவர் வந்து அரசன். உள்ளாட்சி அமைப்பு குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்தது, அதில் வந்து விசாரணை முடியாமல் இருந்தால் அரசவைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஊராட்சி முறை, உள்ளாட்சி முறை, ஊராட்சினா உள்ளாட்சி. மூன்று சபை இருந்து பிராமணர் இருந்த பிரம்மதேய சபை, பிரம்மதேயம் இல்லாத ஊர்கள் சபை, வணிகர்கள் வாழ்ந்த நகர சபை இருந்ததாக மானூர் கல்வெட்டு வந்து கூறுகிறது. சபை உறுப்பினர்களை வந்த குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுத்தனர். சமூக நிலை, நான்கு பிரிவிருந்து அரசர், வணிகர், அந்தணர், வேளாளர். முதலாம் மாறவர்மன் காலத்தில் அந்தணருக்கு வந்து அக்ரஹாரங்கள் கட்டி கொடுத்தனர், அதோட பேர் வந்து அவனிவேந்த சதுர்வேதி மங்கலம். பாண்டியர் காலத்தில் முத்து குளித்தல் தொழில் வந்து அதிகமாக நடந்தது. வணிகர்கள் வாழ்ந்த பகுதி வந்து நானா தேசிய பெருந்தெரு, ஐநூற்றுவர் பெருந்தெரு என்று அழைத்தனர். வேளாளர்கள் வந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டனர், அதோட பெயர் பூமி புத்திரர்கள். நிலக்கிழார் வேளாளர் இணைந்த சமூக பிரிவோட நெய்மு சித்திரமேலி பெரிய நாட்டார். ஏர் உழவர்கள் வந்து மேலி செல்வம் எனப்பட்டனர். 18 வகை தொழில்களை செய்வோர் ரதகாரர்கள் எனப்பட்டனர். பிற்கால சமூக நிலை குறித்து மார்க்கோ போலோவும் வாசப்பும் கூறியுள்ளனர். இவர்கள் வந்து அயல் நாட்டு பயணிகள். பசுக்களை வணங்கினர். வீட்டின் தரை வந்து சாணத்தால் முழுகப்பட்டுள்ளது. அனைவரும் தரையில் அமர்ந்து உண்டனர். குளித்த பிறகுதான் காலை உணவு. சாதாரண மக்களோட ஆடை எளிமையாகவும் அரச குடும்ப ஆடை வந்து ஆடம்பரமாகவும் இருந்தது. மது அருந்துதல் பெரும் குற்றமாக இருந்தது. பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க. அரச குல பெண்கள் வந்து கோயில்களுக்கு நிலம் கொடையாக கொடுத்தனர். மார்கழி மாதம் பெண்கள் வந்து கோலமிட்டு நோன்பிருந்தனர். சீதனம் நடைபெற்றது, இறைப்பணியும் நடைபெற்றது. 13 வயது ஆண்மகன் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றினான். கல்வி, பாண்டியர் காலத்தில் வேத பாடசாலைகள் இருந்தன. ஆஸ்திரியர்களுக்கு பட்ட விருத்தி என்கிற விருதும் சாலபோகம் என்கிற மானியமும் வழங்கப்பட்டது. அந்தணர் பாடசாலை வந்து கடிகே வித்யாஸ்தானம் எனப்பட்டது. அந்தணர்கள் வந்து கணிதம், வேதம், தத்துவம், சமயம் பாடங்களை நடத்தினர். சைவ சித்தாந்த வல்லுநர்கள் சிவகங்கை திருப்பத்தூர் மடத்தில் தங்கியிருந்து பாடங்களை நடத்தினர். ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை, அது வந்து உயர்கல்வி கூடம், எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி காந்தளூர் சாலை திருவனந்தபுரம். நூலகங்கள் வந்து சரஸ்வதி பண்டாரங்கள் எனப்பட்டது. நூலகங்கள் எங்கே இருக்குன்னா சிதம்பரம், சேரன்பாந்தேவி. பொருளாதார நிலை, நெசவு தொழில் வந்து மெயினாக இருக்குது. நெசவு தொழில்காரர்கள் வந்து வரி செலுத்துகிறாங்க. அந்த வரியோட நெய்யும் தறி இறை, பஞ்சு பீலி. வாணிக சங்கங்கள் நானா தேசிகன், மணி கிராமம், 1500 வார், நகரத்தார் சபை, அஞ்சு வண்ணத்தார்.
வாணிகம் சீனா, இலங்கை, நேபாளம், சுமத்ரா, அரேபியா, ஏடன் பகுதிகளுக்கு வாணிகம் செய்யப்பட்டது. ஏற்றுமதி நவமணிகள், மிகவும் அரிய வகை கற்கள், மிளகு, இலவங்கம், ஏலம், கிராம்பு, மூலிகைகள், உணவு தானியங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஐந்து வண்ணத்தார், அஞ்சு வண்ணத்தார் எனவும் கூறுவர், ஐந்து வகை வண்ண பொருளை விற்பனை செய்த இஸ்லாமிய வணிகர். பாண்டிய நாட்டில் தீதாண்டதனபுரத்திலும் சோழ நாட்டில் நாகப்பட்டினத்திலும் தங்கி வாணிகம் செய்தனர். இவர்கள் மூலமாக அரேபிய நாட்டிலிருந்து குதிரை வந்து இறக்குமதியானதாக மார்க்கோ போலோ வாசப்போட அயல்நாட்டு குறிப்புகள் கூறுகிறது. நிலவரி வந்து மெயினாக இருந்துச்சு. நிலவரி வந்து நிலவரி கடமை, காணிக்கடன் என்று அழைத்தனர். வருவாயில் ஆறில் ஒரு பங்கு வரி வந்து கொடுக்கணும். நிலங்கள் அளக்க குடிதாங்கி, அருள்நீதி ஊர்கோல் என்கிற அளவுகோல் வந்து பயன்படுத்தினாங்க. நாணயங்கள் புதுக்கலிகை பணம், அன்றாட நற்புது காசு, தனபாலன் குளிகை என்கிற நாணயங்கள் வந்து வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்டன. மாறவர்மன் குலசேகர பாண்டியன் சீன அரசன் குப்லாய் கானுடன் நட்புறவு கொண்டிருந்தார். பொது ஆண்டு 1781 தூதுக்குழுவை வந்து சீனாவிற்கு அனுப்பினார். சமயநிலை சைவம், வைணவம், மெய்கண்ட தேவர், சிவஞான போதம் என்ற நூலை எழுதினார். சைவம் கிபி 13 ஆம் நூற்றாண்டு சைவ சித்தாந்த மடங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டன. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் சைவ சித்தாந்த நூலை ஓத 11 துறவி ஓதுவார்களை அமர்த்தினார். ஓதுவாருனா தபஸ்விகள். இரண்டாம் மாறவர்மனோட சுந்தர பாண்டியன் கல்வெட்டில் இந்த ஓதுபவர்கள் எங்கே சேர்ந்தவர்கள்னா தேவ சந்தான மடம், பட்டவீர சந்தான மடம், திருவாரூர் மடம், பிட்சா மடம், மதுரை மடம், அழகிய நாய சந்தான மடம், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். வைணவர்களுக்கு வந்து சுந்தர பாண்டியன் வந்து ஆதரிப்பு. இவர் வந்து கோயில் திருப்பணிகளை விளக்கும் வகை கோயிலொழுகு நூல் என்ற நூலை வெளியிட்டார். திருவைகுண்டம் என்னும் இடத்தில் பெருமாள் கோயிலோட கோபுரம் கட்டினார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பொன்னால் கலசம் சுந்தர பாண்டியன் செய்துள்ளார். சடையவர்மன் குலசேகர பாண்டியன், விக்ரம பாண்டியன், முதலாம் மாறவர்மன் வைணவ திருத்தலங்களுக்கு நிபந்தம் அளித்துள்ளார். அகோபில மடம், வானமாமலை மடம், வைணவர்களின் மடம், தர்மகீர்த்தி வந்து பாண்டியர்கள் காலத்தில் வாழ்ந்த பௌத்த சமய அறிஞர். கட்டடக்கலை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் இடத்துல கோயில் வந்து துணை கோயிலும் மண்டபமும் கோபுரமும் இருந்தன. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் குலசேகர பாண்டியர் காலத்தில் உடையது. சிற்பக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் சோமாஸ்கந்தர், திருமால், துர்க்கை, கணபதியோட சிற்பம். வார்ப்பு கலையோட எடுத்துக்காட்டு உற்சவ மூர்த்திகள், ஆழ்வார்கள் நாயன்மார்களின் செப்பு படிமங்கள், சிதம்பரம் நடராஜரோட சிலை. நடனக்கலை சிதம்பரம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நடராஜரோட சதுர தாண்டவ திருக்கோலம் நடனக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இசக்கலை வீரமத்தளம், மத்தளம், திபிலை, சேமங்கலம், திருச்சின்னம், கோயிற் சிற்பங்கள் வந்து இசைக்கலைக்கு எடுத்துக்காட்டு. நாடகக்கலை பாண்டியர் காலத்தில் நாடக அரங்கம் அழகிய பாண்டியன் கூடம் எனப்பட்டது. நடிப்போருக்கு கூத்துக்காணி என்றும், ஆடல் மகளிருக்கு தலைக்கோல் என்றும், சாந்தி கூத்து, வினோத கூத்து என்றே இருவகை கூத்துகள் இருந்ததாக ஆத்தூர் கோயில் கல்வெட்டு வந்து கூறுகிறது. கொடை கோபுர கட்டடக்கலையில் மாற்றங்கள் ஏற்பட்டன. பல்லவர் காலத்தில் கல்விச்சாலையில் இலவச உணவும் மாணவருக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டது. நூலகம் வந்து சரஸ்வதி பண்டாரம். இது வந்து வேதங்கள் புராணங்கள் பற்றி பயிற்றுவிக்கப்பட்டது. இதோட பாண்டியர் கால பண்பாடு வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் டெல்லி சுல்தானோட பண்பாடை பற்றி பார்ப்போம்.